ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு வருது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் கேக் நாங்கள் பண்ண போகிறோம். ஃப்ரூட் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஓவன் கிடையாது, பட்டர் கிடையாது, தேவையான பொருட்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் காக்கா பழவு கேட்டுக்கோங்க. எந்த ட்ரை ஃப்ரூட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரூட்டி தூட்டி எடுத்துருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவில் கோட் பண்ணிக்கோங்க. ஏன் கோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் உள்ள அந்த ஈரத்தன்மையெல்லாம் நம்ம மைதா அப்சர்வ் பண்ணிடும். நம்ம பேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு கீழே அடி பிடிக்காது. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரெண்டு எக் ஒயிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் மட்டும் தனியாக எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா, எக்கில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டெல்லாம் வடித்ததுக்கப்புறம் தனியாக எல்லோவை எடுத்து வேறு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 2 egg whites மட்டும்தான் இந்த இதுக்கு தேவை. கரெக்டாக நம்ம வந்து இது ஒரு 200 to 250 gram அளவுக்கு தான் இந்த கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த ஒயிட் எக்கை வந்து நல்லா பீட்டில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கேக் எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக் வந்து நல்ல சாஃப்ட்னஸும் கொடுக்கும். அதோட அந்த எக் ஸ்மெல்லும் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வராது. நல்லா இதை நல்லா இந்த ஃபோம் வர அளவுக்கு இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எல்லோ எக் இருக்குல்ல, எக் யாக், அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுகர் பவுடர் பண்ண சுகர் இது நான் வந்து 1/2 cup அளவுக்கு எடுத்துருக்கேன். 1/2 cup வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 125 gram அளவுக்கு வருது. இதையும் இதோட சேர்த்து நல்லா பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த பீட்ரு இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து இதை வச்சு கேக் ஸ்பூன் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது இப்போது ஒரு 60 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து மெஷரிங் கப்பில் 1/4 அந்த கப்பில் உள்ளது. நம்ம எந்த அளவுக்கு பால் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதுவும் 60 ml ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு சல்லட் எடுத்துக்கோங்க. இதில் 1 cup அளவுக்கு மைதா மாவு. இது அப்ராக்சிமேட்டாக 250 gram அளவுக்கு வருது இந்த மைதா மாவு. இதோட 2 spoon அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் கட்டி எதுவும் இருந்தால் நம்மளுக்கு வந்து இது சளிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த சல்லடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இது ஃபுல்லாக சளிச்சாச்சு. இப்போ இதையும் பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாம் பாருங்கள் கரெக்டாக இந்த பீட்ரு வச்சு யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நம்மளுக்கு ஈஸியாக அது வந்து பீட் ஆகிடும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ 1 tablespoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இந்த பிளாக் கலரில் உள்ள வெனிலா எசன்ஸ் வாங்கிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்வீட்ஸுக்கும் சரி, சால்ட் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஸ்வீட்ஸை கொஞ்சம் நல்லா தூக்கி காமிக்கும். அதுக்கு தான் சால்ட் சேர்க்குறோம். இதையும் 1 time நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரை ஃப்ரூட் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் 1 time மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறப்ப இதோட ஃப்ளேவர் லைட்டாக இல்லை நம்மளுக்கு இறங்கும். அதுக்கு தான் மிக்ஸ் பண்ணி விடுறோம். நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. கேக் ட்ரேயில் 1 spoon அளவுக்கு நெய் வந்து சுற்றி எல்லா சைடும் தடவி விட்டுக்கோங்க. இந்த கேக் ட்ரேயை சுற்றி நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, பட்டர் ஷீட் வந்து வைக்க போகிறோம். நம்மளுக்கு கேக் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். வச்சு இந்த கேக்கு பேட்டரை வந்து இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம பேட்டரை வந்து போட்டுடலாம். போட்டு இது மாதிரி ஒரு 2 to 3 times நல்லா இப்படி கீழே ரெண்டு காயை வச்சு இப்படி தட்டி தட்டி விட்டிங்கன்னா நமக்கு பேட்டர் வந்து கீழே சமமாக வந்து நம்மளுக்கு இதாகிடும். பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இப்படி வந்துச்சுனால கேக் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருதுன்னு தான் நம்மளுக்கு வந்து அர்த்தம். இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மாதிரி இன்னொன்று ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் குக்கரை வந்து லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருந்தேன். இப்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம கேக்கையும் உள்ளே வச்சிடலாம். வச்சு ஒரு 50 to 60 minutes ஊட்டுருங்க. நான் 60 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி ஒரு நைஃபோ இல்லை அந்த
குச்சி ஏதாச்சும் ஒன்று வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். வந்திருந்தால் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் அது பேக் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி கவுட்டுட்டு நம்ம வந்து அந்த இது பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் கடையில் உள்ள கேக் மாதிரியே சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. சுட்டி உள்ள பட்டர் ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் வந்து, நம்மளுக்கு சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அந்த எக்ஸ்மெல் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஓரத்தில் உள்ள பீ அந்த இது கார்னர்ஸை மட்டும் எட்ஜஸ்ஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சைஸஸில் என்னென்ன பீசஸ் தேவையோ எது மாதிரி தேவையோ நம்மளுக்கு பிடிச்சதில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி கேக் நீங்கள் உங்கள் வீட்டில் நார்மலான டைட்லேயுமே செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியானது. குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் நம்ம வாங்கி கொடுக்குறதோட இது மாதிரி வீட்லேயும் செய்யலாம். நம்ம ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே நம்மளுக்கு இந்த கேக் வந்து முடிச்சிடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு 230 கிராம் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதில் எல்லாத்தையும் வந்து பீசஸ் குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து இதை போட ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நான் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது கட் பண்ணுறப்பே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக உள்ளெல்லாம் செறியுதுட்டேனுங்க. நான் இது வந்து வெறும் தூட்டி தூட்டி மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா நட்ஸ் போட்டிங்கன்னா சூப்பர் ஃப்ளேவரில் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும், நல்லா இதாக இருக்கும். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்டம் உங்கள் இஷ்டம் எது வேணாலும் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்து நான் இன்னும் வந்து பீசஸ் சின்ன பீசஸாக ஆக்க போகிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 12 பீசஸ் வந்து எனக்கு கேக் வந்து கிடச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா உள்ள ஹோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பர்ஃபெக்டான கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் கிறிஸ்மஸ்க்கு இன்னொன்று ஒரு வீடியோ ப்ளம் கேக் செஞ்சு போட்டிருக்கேன், அதையும் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டான கேக். மேலே உங்களுக்கு வந்து லிங்க்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ்.